Hi friends, welcome to Chittukuri Kitchen. Today samayal enna paakalam. Innava biryani seiyaporam. Dindigul thalapakatti style biryani. Biryani abinala ellathukku romba pidikum. Adha over biryani over style la seivom. Innikku nama thalapakatti biryani da seiyaporam. Adha eppadi seiyalam nu paakalam. அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி கிச்சன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். ஒரு கிலோ மட்டன் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். மூணு விசில் விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மட்டன் ஸ்டீம் இறங்கட்டும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு பட்டை, 10 கிராம்பு, 9 ஏலக்காய், ஜாவித்ரி ஒரு 4 இது எடுத்துருக்குறேன். ஜாதிக்காய், கடல் பாசி, கடல் நொரை ரெண்டுமே எடுத்திருக்கேன். அண்ணாச்சி முக்கு ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ராவாக அரைச்செடுக்கணும். இது வந்து 1 கிலோ அரிசிக்கு உண்டான அளவு. இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுனா இதுலேருந்து எல்லாமே அளவு மாற்றி போட்டுக்கோங்க. இது 1 கிலோவுக்கு உண்டான அளவு தான். இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிற நிறன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாரம்பரியமான அரிசி, ஜீரக சம்பா அரிசி 1 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த படியில் 1 1/2 படி அரிசி சேர்த்துருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்தவுடனே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 2 ஈக்குவலாக சேர்க்கணும் இந்த பிரியாணிக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வரட்டும். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், 8 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும். வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம கறியிலி கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் 1 கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும்னா நம்ம வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன்லி கொஞ்சம் தண்ணி இருக்கனால இது இதே உலக்கில் 2 உலக்கை அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 படிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். 2 எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றுனா பிரிஞ்சு வந்தோடனே 1/2 தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 1/2 போட்டிருந்தோம். 2 1/2 தண்ணி சேர்த்துருக்கணும். மட்டன்லி தண்ணி இருந்ததுனால நான் அளந்து எடுத்துருக்கேன். 1/2 தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து அரிசி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து அரிசி நல்லா அரைப்பதம் வந்த உடனே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணி பூரா அரிசி இழுத்து அரைப்பத அளவுக்கு அரிசி வெந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்த உடனே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அரிசி வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ சில்வர் பாயில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஒயிட் கிளாத் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஏர் வெளியே போகக்கூடாது, அந்த ஆவி உள்ளேயே இருக்கணும். அதுக்காக தான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன உடனே அது மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இது வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம், அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பிரியாணி வாசனையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.